தமிழ் இன உணர்வோடு இங்கே அனைவரும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கு வாழ்த்து. எப்போவுமே வந்து நான் இங்கே முக்கியமாக பதிவு பண்ண நினைக்கிற கருத்து என்னென்னா, தமிழ்நாடுன்றது வந்து ஒரு தனி இந்தியா மாதிரி. யாரை பொறுத்த வரைக்கும், மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவை, மற்ற எல்லாரும் ஒன்று, தமிழர்கள் மட்டும் எப்போவுமே வந்து தனி அப்படின்ற மாதிரி அவங்களோட நினப்பு வந்து நிறையவே இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மற்ற மீனவர்கள் சாகும்போது வந்து இந்திய மீனவர்கள் அப்படிம்பாங்க. இதே வந்து தமிழ் மீனவன் செத்து சாகும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மீனவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அது தமிழ் மீனவன் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு விஷயம் என்ன நான் நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிரான அரசு, அது தமிழர்களுக்கு எதிரான அனைத்தையும் செய்யும். அதனால் வந்து இந்த மத்திய அரசை நான் கண்டிக்கிறேன், மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சமீப காலங்களில் கடைசி ஒரு 10 ஒரு 15 வருஷ காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே சர்க்கரை நோயாளிகள், மார்பக புற்றுநோய், இந்த ரெண்டு நோயும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உருவாகியிருக்கு. அதுக்கு முதல் காரணம் இந்த ஏவன் பாலை வந்து குடிக்கிறதுனால தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆய்வு வந்து சொல்லுது. இந்த ஏவன் பர்டிகுலர் அந்த ஜெர்சி மாடுகளுக்கு உரிய அந்த ஜெர்சி மாடுகளை இனப்பெருக்கம் பண்ணுறதுக்குரிய அந்த ஸ்பேமை வந்து கொடுக்குற கம்பெனியும், சர்க்கரை நோய்க்கு மருந்து சப்ளை பண்ணுற கம்பெனியும் ஒரே கம்பெனி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வந்துருக்கு. அவங்களோட குரூப் தான் வந்து பீட்டா அப்படின்ற அமைப்புமே அவங்களோட குரூப் தான் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக இப்போ நான் இதனால் வந்து என்னென்னா, சந்தை பொருளாதாரம், நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து சந்தை பொருளாதாரம், அந்த சந்தை பொருளாதாரத்தை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்பரேட் கம்பெனிக்காரங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து நல்லா துணை போகுது. ஸோ இதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த தமிழர்களின் அடையாளத்தை அடிக்கிற இந்த ஜல்லிக்கட்டை வந்து அழிக்க நினைக்கிற இந்த மத்திய அரசை கண்டித்து, அதற்கு எதிராக நம்ம அனைவரும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று எனது கோரிக்கையை வைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.